வேளாண்மை ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியையும் அடையும் பொருட்டு இத்துறை செயல்படுத்த இருக்கின்ற திட்டங்களை தெரிவிக்க விரும்புகிறேன். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஒரு பெரிய திட்டம். 5 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கிராமங்களிலும் ஒட்டுமொத்த வேளாண் வளர்ச்சியை உருவாக்கிட அனைத்து துறைகளின் ஒருங்கிணைப்புடன் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்ற மாபெரும் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். வட்டார அளவில் தேர்வு செய்யப்பட்ட கிராமங்களில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை, வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, பால்வளத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, மீன்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, நீர்வள ஆதாரத்துறை, எரிசக்தி துறை உள்ளிட்ட துறைகளின் திட்டங்களை ஒருங்கிணைப்பதே கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். இந்த திட்டம் வந்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் போல ஒரு கிராமத்தை நோக்கி அனைத்து திட்டமும் சென்றடைகின்ற ஒரு திட்டம். இது அது ஊரக பகுதியில் இது விவசாயிகள் ஒருங்கிணைத்து இந்த முறையை இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். இச்சிறிய திட்டத்தின் கீழ் அனைத்து கிராமங்களும் ஒட்டுமொத்த வளர்ச்சியடைந்து தன்னிறைவு பெற்ற கிராமங்களாக மாற வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். தமிழ்நாட்டில் தற்போது 12,524 கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன. இதில் ஒவ்வொரு ஆண்டிலும் 1/5 கிராம பஞ்சாயத்தை தேர்வு செய்து 5 ஆண்டுகளில் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் 11.75 லட்சம் ஹெக்டேர் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தினை அறிவித்துள்ளார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்த 36 மாவட்டங்களில் ஆரம்ப கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது 19.31 லட்சம் ஹெக்டேர் தரிசு நிலங்கள் உள்ளன என கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு வேளாண்மையை விரிவுபடுவதற்கான அடுத்த நம்பிக்கை தரிசு நிலங்களே. தரிசு நிலங்களை பரிசு நிலங்களாக ஆக்கி சாகுபடி பரப்பை உயர்த்தப்படும். நடப்பு 2021-22 ஆண்டில் 2,500 கிராமங்களில் இத்திட்டம் முதற்கட்டமாக செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் நோக்கம் கிராமத்தில் உள்ள தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வருதல், 2 நீர்வள ஆதாரங்களை பெருக்குதல், 3 சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைத்தல், வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துதல், 5 நுண்ணீர் பாசன முறையினை பின்பற்றுதல், கால்நடைகளின் நலன் காத்து பால் உற்பத்தியை பெருக்குதல், வருவாய்த்துறை மூலம் புதிய பட்டா மாறுதல் செய்து வழங்குதல், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் அதிக அளவு பயிர் கடன்கள் வழங்குதல், கால்வாய் பாசன நீர் வழித்தடங்களை தூர்வாறுதல். இத்திட்டம் 250 கோடி ரூபாய் செலவில் மாநில நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும்.